வெல்கம் டு சம்சல் ஸ்டோரிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி எனக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராவல் விளாக் தான். அதாவது மதுரையிலேருந்து நான் பெங்களூர் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறேன். இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ராவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு என்னுடைய வீடியோ மூலமாக காட்ட போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து கவுண்டரில் நான் போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டேன். வாங்கிட்டு வந்து நான் மேலே போகிறேன். மேலே போகிறேன் அப்படின்னா வந்து அந்த கேட்டுக்கு போகிறேன். நான் ஃப்ளைட்லாம் நிற்கும்ல, அந்த கேட்டுக்கு நான் போயிட்டுருக்கேன். வாங்க, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லேண்டிங் வந்து மதுரை ஏர்போர்ட்டில் உள்ள கவு இருக்குது. அந்த ஃபுட் கோர்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த இடத்துல வந்து பெயிண்டிங் இருக்குது. நல்ல சூப்பரான ஒரு பெயிண்டிங். ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து இது உங்களுக்கும் நான் காமிக்கணும்னு நினச்சேன், அதனால் ப்ரெசன்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பெயிண்டிங்கை பார்த்திங்க அப்படின்னா வந்து 75 ஆசாத்கா அம்ரித் மகோத்சவ், அதாவது இந்த சுதந்திர போராட்டம் அந்த வேட்கையை பற்றி சொல்லியிருக்காங்க. மருதுபாண்டியர்களோட நடுவில் நிற்கிறது வந்து வேலுநாச்சியார் அவங்க நிற்கிறாங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு பெயிண்டிங் வச்சுருக்காங்க ஏர்போர்ட்டில். ஸோ வந்து யோன்சங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் மதுரை அப்படின்னு போட்டிருக்காங்க. வானவில் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ளைட் வந்து ஈவினிங் 6:45 அப்படிங்கிறதுனால ஸோ வந்து டைம் ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து ஒன்றும் இல்லை, உள்ளக்க அச்சுமுறுக்கு தான் போட்டிருக்கேன். இங்கே ஏர்போர்ட்டில் வந்து ஸ்நாக்ஸுடைய ரேட்டு பற்றி உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஸோ ரொம்ப ஹை லெவல்தான் இருக்கும், அது வந்து நம்மளுக்கு கட்டுப்படியாகாது. ஸோ அதனால் வந்து ஓரளவு அச்சுமுறுக்கையெல்லாம் அள்ளி போட்டு வந்துட்டேன் சாப்பிட்றதுக்காண்டி. ஃப்ளைட்டு வர்ற தட்டிக்கும் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம வேறு மதுரை ஏர்போர்ட் வந்து நல்லாயிருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனால் வந்து ரொம்ப க்ரௌடெலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய போர்டிங் பாஸ். ஜனவரி 3 போகிறேன் நான். கரெக்டாக வந்து மதுரை டு பெங்களூர் போட்டிருக்காங்க. ஸோ ஓகே, போயிட்டுருக்கேன், பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். ஸோ வந்து ஃப்ளைட்டு வந்து பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ அங்கே தான் வந்து நம்ம ஏறணும். என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து எப்போவுமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜர் இல்லாமல் பழையபடி பஸ்லேயே வந்து அந்த ஃப்ளைட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. சரிங்களா, பஸ் நல்லா ஃபுல் ஏசியாக இருக்குது. இந்த ஃப்ளைட்டில் தான் நான் இப்போ ஏற போகிறேன். லோடு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஃப்ளைட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ வந்து லோடுக்கான டிராக்டர்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஈவினிங் வந்து 6:45 டைம். பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட்டில் வந்து பறந்துக்கிட்டு இருக்கணுமே. ஸோ வந்து ஈவினிங் டிஃபன் கூட கொடுக்க ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி வந்து ஏர் ஹோஸ்டஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மோஸ்ட்லி வந்து அதிகமாக சத்தமாக இங்கே பேசக்கூடாது. ஸோ வந்து நான் டப்பிங் பண்ணிக்கிறேன் நிறைய விஷயங்களை, நீங்கள் அப்படியே நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம உட்காந்துருக்கிற சீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த கேட்லாக் இருக்கும். அதாவது ஃப்ளைட் சம்மந்தமானது எப்படி சீட் பெல்ட் போடுறது அந்த மாதிரியான சில ப்ரொசீஜர்களை வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஃப்ளைட்டில் இருக்கிற ஏசியை பற்றி பார்க்க போகிறேங்க. நான் திரும்புகிறேன்ல, இதாங்க ஏசி. அதாவது அது ஓப்பன் அன்ஓப்பன் லாக், அவ்வளோதான். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஏசி வரும், லாக் பண்ணோம் அப்படின்னா ஏசி வராது. ஆனால் லைட்டாக தான் ஏசி இருந்துச்சு. இந்த ட்ராவலில் வந்து எனக்கு விண்டோ சீட் கிடைக்கல. இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டு வந்து நான் லாக் எடுக்கிறேன் அப்படிங்கிறத
நான் சொன்னேன். ஸோ அதனால் வந்து விண்டோ சீட் கொடுத்தாரு. விண்டோ சீட்டை வந்து ஓப்பன் பண்ணி லாக் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து ரொம்ப திக்காவெலாம் இல்லை, நார்மலான ஒரு பொருள் மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். இதை பற்றி ரொம்ப பெருசாக எதுவும் சொல்ல தேவையில்லை. இந்த ட்ராவல் பார்த்தோம்னாங்க ரொம்ப நல்ல ட்ராவல் தான். அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து நைட் நேரம் ட்ராவல் பண்ணேன், அதனால் வந்து விண்டோ சீட் வழியாக எந்த வியூமே என்னால் எடுக்க முடியல. எனக்கு பின்னாடி தெரிகிறதுல ஒரு பெரியவர், அவருக்கு வந்து ஃப்ளைட் ட்ராவலில் ஒத்துறாது போல், அவன் அடிக்கடி வாமிட் எடுத்துக்கிட்டே இருந்தார். அது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு எல்லாத்துக்கும். பட் அவருக்கான ஹெல்ப் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தது. அந்த ஏர் ஹோஸ்டஸ் பின்னாடி வர்றாங்கல்ல, செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓரளவு வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஏதாச்சும் ஒரு புதிய விஷயங்களை வந்து இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம், பேசலாம். நன்றி.